ஸோ ஹலோ இவர் சொல்கிறீங்கன்னா வேற லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கான வீடியோ எதை பற்றி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பேர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா வாட்ஸ்அப்பில், சரிட் ஓகேங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏற்கனவே நான் கிளியர் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்து அனுப்ப முடியலை அப்படிங்கிறதுனால தான் நான் எடுக்கல சரிங்களா. சரிட் ஓகே, அப்போ நீமோ கேண்டிக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃபர் போட்டுடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நிறைய வச்சுருந்தேன் வித்துட்டுங்க அதிகம், நீங்களும் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க. ஸோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு காய் வந்து பேக் பண்ணேன் ஃபார்ம் கேட்டு. மொத்தம் எவ்வளோ பேக்கெட் தெரியுமா போட்டேன், நிறைய பேக்கெட் போட்டேங்க. வரவங்க இது என்னன்னு தெரியலனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏழா 15 பேக்கெட் போட்டேன், ஸோ மீதி எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் நீங்கள் எல்லோரும் கேட்டீங்கன்னா எடுத்தேன், சரி ரைட் போங்க அவ்வளோதான். சரி மொத்தமே 7 பேக்கெட் தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் போடுறேன் ஃபார்ம் ஃபீனா என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ பண்ணையில் வந்து சில நேரங்களில் டாஃபியாவோ பிளட் ஆப்ஸோ கிடைக்கலன்னா இந்த ஃபீட் போடுவாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரிம்ப் வச்சு செஞ்சுருப்பாங்க, இறால் வச்சு செஞ்சுருப்பாங்க, இனிமைங்கிற ஒரு இறால் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம கடைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி கப்பீஸோ ஸோ இல்லை பீட்டாஸ்கோ ஸோ எல்லாத்துக்குமே போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ இதான் ஃபார்ம் ஃபீல் சொல்லுவோம் சரிங்களா. சரி இது வந்து 100 கிராம் பேக் வந்து 60 ரூபாய்க்கு ஆஃபர் போடுறேன், உங்கள் ஆஃபரு. இப்போ நம்ம நீமோ கேண்டியில் என்ன ப்ரோ ஆஃபர்னு பார்ப்போம் பாருங்க. மாடு உருப்படுத்து எங்க வீட்டு புது மாடு வாங்க. ஓகே இப்போ நம்ம நியமோ கேண்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ அன்னைக்கு அன்னைக்கு வந்து என் மூஞ்சி வந்து மாறினதை ஒருத்தர் கவனிச்சுட்டார். பெட்டி தான் வைங்களேன் பிரிக்கிறேன், பிரித்ததை நான் பார்த்ததும் என் மூஞ்சி மாறிச்சு, இதை ஒருத்தர் கவனிச்சிட்டாரு. ஆனால் அவர் வந்து என்ன நினைச்சாரே, ப்ரோ சீப் குவாலிட்டியாக வந்துட்டு அதெல்லாம் பயந்துட்டீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. இல்லை ஆக்சுவலாக நான் அன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கேரளா ஸ்டாக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கேரளாவிலேருந்து கேலக்ஸி பேட்டர்ஸ் இருக்குவேன். ஓகே அன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து ரெட் கோய் கேலக்ஸிஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் அவர் நீமோ கேண்டி அனுப்பியிருந்தாரு. நான் வந்து ஆக்சுவலாக பெட்டி பிரிஷா அவர்கிட்ட கேட்குறேன், ஆனால் அந்த டைமில் நான் அவர்கிட்ட ஆர்டர் போடும்போது நான் வந்து ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சு எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொன்னேன். ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ப்ரோ இதான் நீங்கள் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை அனுப்பியிருப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீமா கேண்டிக்கான அமௌண்ட்டு மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு, மீதி எல்லாத்தையுமே நமக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டார் சரிங்களா. அப்போ ரெட் கோய் கேலக்ஸி பயங்கர ரேட்டு ரேட்டில் தான் எடுத்தேன், ஸோ அதனால ஒரு ஷாக் ஆகிட்டேன். ஸோ என்ன ஒரு திக்கனாகல, நம்ம ஆர்டர் பண்ணது வேற, அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா ஒரு நிமிஷம் திக்கனாயிரும். சரி ஓகே இப்போ வாங்க நீமோ கேண்டியில் என்ன ப்ரோ ஆஃபரு, இதெல்லாம் நீமோ கேலக்ஸிஸ் சரிங்களா, நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது. நீமோ கேலக்ஸினா என்ன ப்ரோ, நீமோனா என்ன ப்ரோ, ஸோ எல்லாமே இதெல்லாம் மேல்ஸு சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு இது தனித்தனியாக வீடியோ எடுக்க நேரம் இல்லை சரிங்களா. பட்ட படிக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு, நல்ல சைஸு, செம்மையாக இருக்கான ஒன்று ஒன்றும் சரிங்களா. ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நீமோ கேண்டி வளர்க்கணுங்கிறது எத்தனை பேருக்கு ஒரு கனவாக இருக்கும். எனக்கெல்லாம் இருந்ததுங்க, இருக்கிற நேரத்தில் யாரும் இந்த ரேட்டுக்கு சேல் பண்ணல. ஸோ பாருங்கள் செம்ம கலர்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே, எனக்கு இதை காட்ட முடியல, அதை பாருங்கள் பபுள் நெஸ்ட்லாம் கேட்டு பாருங்கள், காட்ட முடியல வீடியோவில், ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குது. ஏன் தனித்தனியாக உட்காந்து வீடியோ எடுக்கணுன்றது, ஸோ உங்களுக்கு ஃபீமேல்ஸ் வந்து அந்தளவுக்கு கலர் இல்லைனாலும் சைஸ் நல்லா இருக்குது, பட் கலரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது சரிங்களா. இதுபடி எல்லாமே சூப்பர் தான். இதோட பேர் ரேட் இன்னைக்கு ஆஃபர், ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வெப்சைட்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு இல்லை சரிங்களா. ஸோ அதனால் ரிப்ளை வரல கவலைப்படாதீங்க, எனக்கு வர வர ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல சரிங்களா, அதெல்லாம் மன்னிச்சிருக்கேன். அதுக்காக தான் அது போகிற ஒரு சொல்யூஷன் தான் வெப்சைட் நம்ம வச்சுருக்கிறோம் அது. ஸோ வெப்சைட்டுக்கே வருஷத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ அதுக்கு தான் நான் வந்து வெப்சைட் வச்சுருக்கேன் சரிங்களா. உங்கள் எல்லோரும் மனசு கஷ்டமாக இருக்கக்கூடாது, எப்படியாவது இவங்க வந்து ஆர்டர் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா. இன்னும் வந்து சிரிக்கிறான் வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேன் சரி ரைட் ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஸோ இது எல்லாமே பேர் இன்றைக்கும் மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களும் பேர் வந்து 170. ஸோ அதோட ரேட் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோட ஹோல்சேல் ரேட் என்ன, ரீட்டைல் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ வித்துட்ருக்கானுங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் ஃபோட்டோ வேறு அனுப்பிச்சி உங்களுக்கு அது வேறு வரலன்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வேறு ஆயிரும். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், பட் எல்லாமே சூப்பர், நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ 170 ரூபா, 200 ரூபாய்க்கு தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு ப்ரீடிங் கிட்டா போடலாமா அப்படின்னு நினச்சேன், பட் பேரே 170 கொடுத்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. பேர் வெறும் 170 சரிங்களா. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே அந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வேறு என்னெல்லாம் வருதுன்னா, ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்ச அப்புறம் நிறைய சின்ன பசங்க வந்து அந்த 80 ரூபா பேருக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஃபுல் மூன்ஸ் இருக்குல்ல, நிறைய சின்ன பசங்க இன்னும் ட்ரையல் பண்ணாமே இருப்பாங்க ப்ரீடிங்கு, பக்கத்து கடையில் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க,
170 வாங்கிட்டு இருந்த பசங்க. ஸோ நம்ம வந்து 80 ரூபாய்க்கு ஒரு தடவை ஆஃபர் போட்டிருந்தோம், கிறிஸ்மஸ்க்கா நியூ இயர்க்கான்னு தெரியல, பட் அது சக்க போர்டு போட்டுச்சு, சூப்பராக எல்லாரும் வாங்கிட்டீங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று இறக்கிருக்கேன், ஸோ வரட்டும். ஸோ இந்த நியமம் கண்டி முடிச்ச அப்புறம் அதுதான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு டைம் தாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன் சரிங்களா. ஸோ 170 ரூபா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் உங்களை ஒரு ப்ரீடராக மாற்றணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ யாரில் என்னோட பேசிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஸோ நான் ஃபுல் மூன் ப்ரீடிங் போட்டேன் ப்ரோ, குட்டி எடுத்துட்டேன் ப்ரோ, உங்கள்கிட்ட இருந்து ஆர்டிமேக்ஸும் நான் வாங்கி வச்சுட்டேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க பேசிக் ப்ளக்கார்ட் இதை வாங்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இம்போர்ட்டட் அந்த கேரளா டைப்ஸ்லாம் இறக்கி, ஸோ அதையும் நான் உங்களுக்கு கம்மி ரேட்டில் தரேன் சரிங்களா. 800 ரூபா பேரெல்லாம் நம்ம 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு நான் அவருக்கும் தெரியல சரிங்களா. ஸோ அதை நான் அதையும் இது இதை ட்ரையல் பண்ணுங்கள், ஏன்னா நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நான் இதில் ஹை குவாலிட்டி தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் அது வந்துருந்தாலும் ஒரு ட்ரையல் இல்லாதவங்க வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனை தான். ஸோ அதனால் ஒரு பேசிக்காக ட்ரையல் பண்ணுங்கள். ஸோ இது பேசிக்கும் சொல்ல முடியாது, இதில் நீங்கள் ஒரு 25 பேர் நான் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ, குட்டியை வளர்த்துட்டேன் ப்ரோ, கொடுங்க நாங்களே எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிப்போம். ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மீனுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு கப்பீஸாக இருக்கட்டும், ஒரு இம்போர்ட்டட் எவ்வளோ செலவு பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபா. அது ஏன் உங்கள்கிட்டருந்து வாங்கக்கூடாது, பார்க்குற உங்கள்கிட்டருந்து நாங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் தானே. நீங்கள் கொஞ்சம் ஜெனியூனாக இருந்தீங்கன்னா ரெகுலர் டீலிங் வரும். ஸோ நீங்கள் ஜெனியூனாக இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் ஆஃபர். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, வெப்சைட்டில் நீங்கள் போடுறீங்கன்னா நிறைய பேர் போட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஆர்டர் ஐடி மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னோடனே ஒரு நம்பர் வரும், அதை மட்டும் மைண்டில் நல்லா தெளிவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சில பேர் வந்து கொஞ்சம் என்ன ட்விஸ்ட் அடிக்கிறீங்கன்னா, ஆர்டர் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஆர்டர் நான் போட்டேன் ப்ரோன்னு நான் கால் எடுக்கிற நிலமையில இருந்தால் தான் நான் வந்து வெப்சைட்டே கிரியேட் பண்ணாமல் உங்களுக்கே நான் தெரிஞ்சிருப்பேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஸோ அமேசான் மாதிரி 1 வீக்குள்ளே உங்கள் கையில் டெலிவரி ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம் சரிங்களா. 1 வீக் மேலே ஆயிடுச்சு ப்ரோ இன்னும் வரல. ஸோ என்னென்னா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், சாஃப்ட்வேர் தானே மனுஷன் இல்லை. ஸோ சாஃப்ட்வேருங்கிறதுனால ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், மனுஷன் கூட பிரச்சனை இருக்குது. ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஸோ நாங்கள் அதை சரி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்படியே போட்டு விட்றோம் சரிங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து மொய்னா டாஃபியா ஈஸ்ட் எல்லாமே நம்ம அவைலபிள் தான். ஸோ ப்ரீடராக உங்களை நான் எவ்வளவோ கொண்டு போயிட்டேன், ஸோ எவ்வளவோ ஸ்டாக் இறக்கிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஹம்பிள் ரெக்வஸ்ட், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும், ஏன் அப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் ஏன் இன்னும் வாங்கலை கேட்பீங்க. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ் நம்ம நினச்சா வாங்க முடியும், அவ்வளோ டீலர்ஸ் இருக்கு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஏன் வாங்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ ஒரு பெத்தவங்க வந்து ஒரு பணம் தராங்கன்னா ஸோ அதை ரெண்டாக்கி அவங்க கையில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய மீனை வாங்கி போடுறதில் பெருமை நினச்சி போடுறோம் சரிங்களா. குட்டியாக வாங்கிடுவோம், எவ்வளோக்கு வாங்குவோம், 2,000 ரூபா 1,500 ரூபா. அவன் என்ன ரேட்டு வாங்கியிருப்பானோ, இப்போ பாம்பேலேருந்தோ மும்பையிலேருந்தோ கம்மி ரேட்டு வாங்கியிருப்பான், அதை நம்ம இவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசுன்னு நல்லா வளர்த்துருவோம். அதுக்கப்புறம் தொட்டி சைஸ் இருக்காது, தொட்டி சைஸ் இவ்வளோ பெருசுன்னு நம்ம வேணும் அப்படின்னா 5,000 ரூபா 6,000 ரூபா 1,000. ஸோ அப்போ என்ன செய்வோம், இப்போ பக்கத்தில் ஒரு அக்வாரியம் ஷாப்பில் போய் அம்மா கொடுத்துருவாங்க அப்படின்வாங்க, அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அந்த மீன் வெரைட்டியாக என்னன்னு கூட தெரியாது. 10 ரூபாய் 20 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம்மா, 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்மா. ஸோ உங்களுக்கு வேஸ்ட் தான் ஆகும் மணி. ஸோ முடிஞ்சால் வாங்குங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். ஸோ சொல்கிறது தான் அரவானா ஃப்ளோரானே ஓகே தான் சரிங்களா. ஸோ இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ்ஸை நான் கொஞ்சம் லைக் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் சினைகளே வந்தால் கூட, கம்மி ரேட்டில் சினைகள் வந்தால் கூட நான் எடுக்கிறதில்ல, அதான் ஒரு காரணம் சரிங்களா. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ் அடுத்த ஒரு நல்ல வேலையை சொல்லிக்கிறேன், பேசிடுவோம் இந்த நியமம் கண்டி அப்படி எத்தனை பேர் பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வேலையை சொல்லிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கு, நான் சத்தியமே நல்லா காட்டுற டைம் இல்லைங்க. ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்கு, உண்மையிலே நான் நேரில் வந்து எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், பட் ஆனால் நல்ல நல்ல கலரேஷன்ஸ் இருக்கு. இந்த ஒயின் கிளாஸ் தான் உங்களுக்கு காட்டவும் முடியல, ஸோ அதுக்காக தான் ஒயின் கிளாஸ் வாங்கணும், பட் ஆனால் முடியல பாருங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எப்படி எக்ஸ்ட்ரா தெரியுங்க, ஓரளவு தெரியுது பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு சரிங்களா. ஸோ சீக்கிரம் ஆர்டர் போடுங்க, அடுத்த ஒரு நல்ல வேலை செஞ்சீங்களா. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் என்னால் சடக்கம் ரிப்ளை பண்ண முடியாது, அதனால புரிஞ்சுக்கோங்க. முடியலையா வெப்சைட்டில் போய் ஆர்டர் போட்டுருங்க சரிங்களா. பை பை. இதே மாதிரி நிறைய எங்களுக்கு ஆஃபர்ஸ் வேணும் ப்ரோ, எங்களை ஒரு ப்ரீடராகவே கொண்டு போங்க அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். பை பை, எல்லாருக்கும் ஹாப்பி போவாங்க. பை.